ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபைல் ஸ்கூல் சேனல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் ஆப் மூலிமாவும் மெயில் மூலியமாகவும் வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவர் இன்றைக்கி சாத்தான்குளம் சம்பந்தமாக ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காரு சத்தியமாக விடவே கூடாது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் அந்த ட்விட்டரில் அவர் போட்ட ட்வீட்டை பற்றி பேச வரல அவருக்கு ஆதரவாக பேச வரல ஏன் இவ்வளோ நாளாக மௌனமாக இருந்தீங்க ரஜினி அப்படின்றது தான் நான் கேட்க வந்திருக்கேன் ஐயா உங்கள் மேலே எத்தனையோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க எத்தனையோ பேர் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு காத்துட்ருக்காங்க நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு காத்துட்ருக்காங்க உங்களால் வந்து தமிழகமே மீளும் அப்படின்ற அந்த அந்த அளவு உயரத்துக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய கருத்து கடைசி கருத்தாக வருவது ஏன் அப்படின்றது தான் எங்கே யாருக்குமே புரியலை இன்னொன்று நிச்சயமாக மௌனம் வந்து ஒரு வெற்றிக்கான அறிகுறி தான் ஆனால் மௌனம் மட்டுமே இருந்து எந்த விஷயத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சா முடியாதியா அந்த ட்விட்டர் பதிவு வந்து மிகவும் ஆவேசமாக இருந்ததில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுடைய வேகம் பத்தலை அப்படின்றது தான் நான் சொல்ல வர கருத்து ஆமாங்க நிச்சயமாக இந்த கருத்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையே வேறு ஏன்னா ரஜினியோட ஒவ்வொரு நகர்வுமே தமிழக அரசை ஆட்டி படைக்கிற நகர்வு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன் ரஜினி இவ்வளவு மெல்லமா எல்லா விஷயத்துலேயும் கருத்து சொல்கிறாரு அப்படின்றது தான் யாருக்குமே புரியல இது ஒரு புரியாத புதிதாகவே கடந்த ஐம்பது வருடங்களாக இருக்குது அரசியலாகட்டும் அவர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையாகட்டும் மற்ற மனிதர்களிலிருந்து மாறுபட்டு தான் இருக்கே தவிர அந்த வேகம் அவருக்கு வேண்டும் என்பதே இந்த பதிவோட நோக்கம் ஆமாங்க இந்த விஷயம்னு கிடையாது எல்லா விஷயத்துலேயும் துடிப்போட ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து ஈடுபாடு காட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் வந்து இவ்வளோ மெல்லமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறாருன்னு எனக்கு புரியலை ஏன்னா சாத்தான்குளம் பற்றி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிட்டாங்க அனைத்து சினிமா நடிகர்களும் ட்வீட் போட்டு கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது தலைவர் வாயிலேருந்து ஒரு விஷயமே வரலையே அப்படின்னு கேட்காத ரசிகர்களும் கிடையாது அவருடைய தொண்டர்களும் கிடையாது சினிமாவில் உங்களுடைய வேகம் எப்படி இருந்துச்சோ அதே வேகத்தை தான் மக்கள் இந்த விஷயத்தையும் எதிர்பார்க்குறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இனி வரக்கூடிய எல்லா நிகழ்வுலேயும் நீங்கள் வேகமாக செயல்படணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆழமான கருத்தையா இது உங்கள் ரசிகராக இருந்து நான் தரக்கூடிய ஒரு கருத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க